அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் எந்த முறையில் வழங்கப்படும் என்பதற்கான சிஎம்செல் ரிப்ளை, முதலமைச்சர் தனி பிரிவுக்கான அதாவது ரிப்ளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேள்விக்கு அப்படின்ற விடையை வந்து பார்ப்போம் வாருங்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வணக்கம். 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மற்றும் ஒரு நியமன தேர்வு நடத்தி பணி வழங்கலாம் என்பதற்கான அரசாணை அன்றைய அதிமுக அரசால் வெளியிடப்பட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ளது. அந்த அரசாணை அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய முதல்வருமான ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிட்டார்கள். மேலும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என கூறினார்கள். ஆகவே ஐயா அவர்கள் கூறியது போல் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்கப்படுமா அல்லது நியமன தேர்வு அடிப்படையில் பணி வழங்கப்படுமா என்பதனை தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ கேள்வி என்ன கேள்வின்னா பார்த்தீங்களா, சீனியாரிட்டி படி போட போறீங்களா இல்லை எக்ஸாம் வச்சு போட போறீங்களா? எக்ஸாம் வச்சு போட போறேன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் வந்து சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இப்ப இருக்கிற முதல்வர் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, ஆனா இப்போ உங்களோட பதில் என்ன அப்படின்றத சொல்லுங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நியமன தேர்வு மூலம் பணி வழங்கும் பட்சத்தில் அத்தேர்விற்கான பாடத்திட்டத்தினை விரைந்து வெளியிட்டால் 10 வருடங்களாக இதனை நம்பிய வாழ்க்கையை தொலைத்த எங்களுக்கும் தேர்வுக்கு முயற்சிக்காவது ஒரு அதிகபட்ச நேரம் கிடைக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து என்ன 10 வருஷமா அந்த வேலைக்காக காத்திருந்துட்டோம், அதுக்கான பாடத்திட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வுக்கு நாங்கள் படிக்கவாறு தயாராக இருப்போம் அப்படின்னு பணிவான முறையில் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க சிஎம்செல் ரிப்ளை, முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கான பதில் என்னன்றதை பார்ப்போம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்விற்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியாகும். அரசாணையின் 149 அதாவது துறை கல்வித்துறை 20/7/2018 படி போட்டித் தேர்வின் மூலம் தெரிவு பணி மேற்கொள்ளப்படும். இத்தெரிவு குறித்த அறிக்கை ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளத்தில் வெளியிடப்படும் பொழுது பார்வையிட்டு விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கலாகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியாரிட்டி படி அப்படின்றத வந்து நிராகரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா போட்டித் தேர்வு படி தான் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சிஎம்சிலேருந்து ரிப்ளை வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் ஏன்னா நடைமுறையில் அதுக்கான ஜிஓ இருக்குது, பாஸ் பண்ணியிருக்காங்க போட்டித் தேர்வுன்னுட்டு. ஸோ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா திடீர்னு வந்து நமக்கு தெரியும் 80,000 ஓகேவா? ஸோ வந்து ஆசிரியர்களோட எண்ணிக்கை ஏதாவது டெட்டு பாஸ் பண்ண ஆசிரியரோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. வரும் காலகட்டத்திலையும் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று டெட்டு அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்போது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா தேர்ச்சி பெற்ற அதாவது ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகும். அவ்வளவு பேருக்கும் வந்து அரசு வந்து நிச்சயமாக இந்த சீனியாரிட்டி அப்படின்றபடி வந்து கொடுத்து விட்டதுங்கிறது மிகவும் சிரமமான ஒரு காரியம், நடக்கவியலாத ஒன்று, வரலாற்றில் எழுதப்பட முடியாது ஓகேவா? ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து நடத்தாது. அதனால நிச்சயமாக வந்து ஒரு தேர்வு அப்படின்றத ஒன்று வைத்து தான் வந்து சரியான ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்து போட முடியும். நம்ம வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது நியமன தேர்வான்று அது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? வந்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வச்சு தான் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி பதில் வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி. மேலும் தகவல்களுக்கு நூற்றுக்கு நூறு இணைந்திருங்கள். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் கருத்து பட்டியலில் பதிவு செய்யுங்க. மேலும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.